Hi everyone, I'm Zee Tamil and here along with from Chennai event Emcees and Chennai event entertainers. எங்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரோடு கிடையாது, ரோடோட எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீச். இதை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ் வி ஆர் இன் ஈசிஆர். ஈசிஆர்ல எங்க இருக்கும் எக்ஸாக்டானா, நம்ம ஈஞ்சம் பக்கத்துல இந்த ராயல் ஃபார்ம்ஸ் இந்த இடத்துல இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, உள்ள நீங்க பார்க்கும்போது ஓரளவுக்கு இங்க வெளியே என்ட்ரன்ஸ் பார்க்கும்போதுலாம் ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணிருக்கலாம் நீங்க என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ் வி ஆர் கோயிங் டு ஹோஸ்ட் சங்கீத். இது வந்து ஒரு டாக்டர்ஸ் ஃபேமிலியோட சங்கீத், பிரைடும் சரி க்ரூமும் சரி ரெண்டு பேருமே டாக்டர்ஸ். வி ஆர் வெரி ப்ரவுட் டு ஹோஸ்ட் தர் சங்கீத். இங்க வந்தோம் ஆல்ரெடி, இந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து நாங்கள் எத்தனை இவெண்ட் பண்ணியிருக்கோம் கார்பரேட் அவுட்டிங். பட் இன்றைக்கி வந்து இந்த செட்டப்பை பார்த்தோன்னா எங்களுக்கு பயங்கர ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாம், நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது செட்டப். ஸோ உடனே என்ன முடிவு பண்ணோம், ஒரு லைவ் பண்ணுவோம் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி. ஏன்னா நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக இந்த லைவ் பண்ணுறோம். ஸோ இது என்னன்னா, சங்கீத் பற்றி நிறைய பேச போகிறோம். ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன். இன்றைக்கி நந்தினி வந்து சங்கீத் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அண்ட் இங்கே பர்டிகுலராக என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, உள்ள இருக்க டெக்ரேஷன் காமிக்க போகிறோம் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் லைக் 70-80% கம்ப்ளீட் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டிங்லாம் ஆட் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். பட் இந்த டே லைட்டில் நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் சில விஷயங்கள் இருக்குது, எப்படி பிரைட் அண்ட் க்ரூமை என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் நிறைய இடத்துல வந்து பிரைட் அண்ட் க்ரூம் இதுதான் மெயினாக கேட்பாங்க, எப்படி என்ட்ரி கொடுக்கலாம், பல்லக்கில் கூப்பிட்டு வரலாமா, ரிக்ஷாவில் கூப்பிட்டு வரலாமா, காரா, விதவிதமான என்ட்ரிலாம் பிளான் பண்ணுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் வில் கம் ஐ மீன் த பிரைட் அண்ட் க்ரூம் தே வில் கம் இன் ரிக்ஷா, ஆட்டோ ரிக்ஷாவில் வந்து சைக்கிள் ரிக்ஷாவில் வந்து இறங்குவாங்க. இறங்கி வந்துட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு இன்னும் பிரம்மாண்டமான வரவேற்பு உள்ளே இருக்கும். உள்ள டான்ஸ் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் ஆஸ் யூஷுவல் சங்கீத்தில் விஷயங்கள் இருக்குது. நார்மலாக சங்கீத் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்கிற விஷயம், தியரிட்டிக்கலாக ஒரு ரஃப் பிளான் நாங்கள் பண்ணுவோம், ஆனால் வந்து ஸ்பாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் மாறும். ஏன்னா இதை நான் பிளான் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் அப்படின்றது கிடையாது. எப்போவுமே சங்கீத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆடியன்ஸ் பல்ஸ்க்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறது. அவங்களுக்கு இமோஷன்ஸ் வேணும் அப்படின்னா இமோஷனல் கனெக்ட் எடுத்துகிட்டு போவோம், இல்லை அவங்களுக்கு டான்ஸ் வேணால் டான்ஸ், இல்லை அவங்களுக்கு கேம்ஸ் வேணால் கேம்ஸ். ஸோ ஆல்வேஸ் வி கம் வித் ஓப்பன் மைண்டட் ஃபார் சங்கீத். தியரிட்டிக்கலாக ஒரு பிளான் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதில் சில சீக்வன்ஸ் இருக்கும், கிளைண்ட்ஸ் இருந்து இந்த டான்ஸ்லாம் பண்ண போகிறோம், சிங்கிங்லாம் பண்ண போகிறோம்னா அதை கம்பல்சரி எப்படியாவது பண்ண வச்சிடும். அதை தாண்டி மற்ற எல்லாமே ஸ்பான்டேனியஸாக வந்து ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு எக்ஸ்டெம்போ ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி சங்கீதம் வி ஆர் வெரி எக்ஸைட்டட். இப்போ வந்து நான் நந்தினி ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த டெக்கரேஷனையும் ப்ளஸ் ஒரு சங்கீதத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணலாம், எப்படிலாம் சங்கீத் நடத்துகிறோம் அப்படின்றத நந்தினி வில் ஷேர் வித் யூ. எஸ் தேங்க்யூ தமிழ். பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப அழகாக ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து பார்க்கும் போது உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் லெட் மீ டேக் யூ த்ரூ த கம்ப்ளீட் த என்டையர் அரேஞ்ச்மெண்ட் ஹியர். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப வந்து So here comes the the wedding சங்கீத் செரிமணி நிவி அண்ட் ஆர்கே. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். பிகாஸ் தே ஆர் தே வேர் இன் லவ் ஃபார் சோ மெனி இயர்ஸ் டுகெதர். ஸோ அவங்கள பற்றி சொல்லணும்னா நெக்ஸ்ட் ஒரு தனியான ஒரு லைவ் நான் வந்து பிரத்யேகமாக வந்து உங்களுக்காக உருவாக்குறேன். ஸோ இங்கே இந்த போர்டு இருக்குது, நம்ம வெட்டிங் சங்கீதோட போர்டு, வெல்கம் போர்டு. அண்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ உள்ளே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஸோ இப்படி தான் நம்மளுடைய என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் இது ஃபுல்லாகவே லைட்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம வந்து இந்த படம் சொல்லலாம், எஸ் சிவகார்த்திகேயனோட ரெமோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டக் 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 டக்னு லைட்ஸ் வந்துட்டு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸே வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த ஃப்ளவர்ஸ், இது என்ன ஃப்ளவர்ஸ் சொல்லுவாங்க பேர், சாமந்தி, சாமந்தி பூ வச்சுதான் இது கம்ப்ளீட்டாக, மஞ்சள் அண்ட் ஆரஞ்ச் சாமந்தி. ஸோ ரொம்ப அழகாக வந்து இந்த பில்லர்ஸ்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக கிளாத்தில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, நம்ம உள்ளே போகும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கீழே சாண்டிலியர்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் இங்கே ஹேங் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பண்ணுற டைமில் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஐயோ இவ்வளோ அந்த ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்கு அந்த ஃபார்மேஷன் கொடுக்கும்போது அந்த லைவ்லினஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த கலர்ஃபுல்னஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டேபிள் அண்ட் ஷேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டியராக, ரொம்ப அழகாக கோல்டில் வந்து ஃபினிஷில் இருக்குது. அண்ட் கோல்டு அண்ட் ஒயிட்டுங்கும் போதே அது வந்து ஒரு கிளாஸி அண்ட் ஒரு ரிச் லுக் கொடுக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பஃபே கவுண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணிட்டுருக்காங்க, கோல்டு அண்ட் ஆரஞ்சு அண்ட் ஒயிட்டில் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சென்டரில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஜூஸ் கவுண்டர் அந்த மாதிரி டெசர்ட் கவுண்டராக வைப்பாங்க. அண்ட் எஸ் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே ரிக்ஷா, ரிக்ஷாவில் தான் வந்து நம்மளுடைய பொண்ணும் மாப்பிளையும் வரப்போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி வெல்கமிங் ப்ராப்னு சொல்லலாம், ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ வெரி நைஸ், பியூட்டிஃபுல்லி டெக்கரேட்டட் ஆல்ரெடி. ஸோ இதில் தான் நம்ம பொண்ணு மாப்பிளையும் வந்து இங்கே உட்காந்துட்டு
இந்த என்ட்ரன்ஸ் மூலமா இப்படி வந்து உள்ள வரைக்கும் வருவாங்க. சோ திஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா லேண்டர்ன்ஸ்லாம் இங்க தொங்க விட்டாங்க. சோ இதெல்லாம் லைட் போட்டு இந்த கம்ப்ளீட்டான ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு காட்டும் போது இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் நாங்களே வி ஆர் வெயிட்டிங் டு சீ சச் திங். பாத்தீங்கன்னா நாங்களே ரொம்ப வந்து அவளோட இருக்கும் கூட சொல்லுவாங்க. அண்ட் எஸ் இப்போ பாத்தீங்க சோ உங்களுக்கு கண்டினியூ பண்றோம். நீங்க ஃபுல் டெக்கரேஷன் நீங்க பார்க்கலாம் அப்படி. சோ இங்க பாத்தீங்கனா வந்து இங்க எஸ் லைட்ஸ்லாம் இங்க தொங்க விட்டுருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. சோ இதெல்லாம் வந்து நம்ம எப்ப லைட் பண்ணிட்டு எப்ப அது லிட் ஆகி அதுக்கப்புறம் எப்ப அந்த ஃபார்மேஷன் கொண்டு வரும்னு தெரியல. சோ அதுக்கு தான் நானும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எஸ் சோ இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா வந்து அந்த சேர்ஸ் அந்த கோல்ட் அண்ட் ஒயிட் வந்து ரொம்ப மர்ஜ் ஆகி ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா டூம் லைட்ஸ் இங்க மாட்டிருக்காங்க. சோ இந்த மரம் ஃபுல்லா வந்து ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க டூம் லைட்ஸோட. அண்ட் ஹியர் இஸ் அ ட்ரீ வேர் யூ நோ இந்த ஆஸ்டர்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக ஒரு டெக்கரேஷன். எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மரம் ஃபுல்லாக ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் எவ்வளோ அழகாக வந்து அந்த சாமந்தி பூ ஆஸ் என்ன தமிழ் சைட் மஞ்சள் அண்ட் ஆரஞ்ச் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் போனோம்னா நம்மளுடைய ஸ்டேஜ் வருது. எல்இடி பேனல் வித்தினும் சைடில் அந்த பேனல்ஸ் பேனல்ஸும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து இங்கே ரவுண்ட் டேபிள் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே தியேட்டர் செட்டப் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சர்விங்காக பர்பஸ்க்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டப் இது இந்த வெஹிக்கிள். ஸோ இதுவும் அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் யா ஸோ இந்த ட்ரீல பார்த்தீங்கன்னா நம்ம டயர்ஸில் வந்து சில ஆஸ்டர்ஸ் அண்ட் இதோட புக்கே வந்து அதில் வந்து வச்சு ரொம்ப அழகாக வந்து ஃப்ளோரிஸ் ஃபோமில் வந்து அதை பண்ணியிருக்காங்க. எஸ் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ ஹியர் கம் சம் பியூட்டிஃபுல் லேண்டர்ன்ஸ் ஆர் ஹியர். ஸோ லேண்டர்ன்ஸ்லாம் வந்து இங்கே தொங்க விட்ருக்காங்க. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ இதெல்லாம் எப்போ வந்து அப்படியே லைட் அப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் எஸ் ஸ்கஃபோல்டிங் இதெல்லாம் லைட்ஸு செம்மையாக இருக்குங்க. ஸோ ஒரு வெட்டிங் வந்து எந்த அளவுக்கு கிராண்டாக நடக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெட்டிங் இல்லை சாரி சங்கீத். அண்ட் ஹியர் ஆர் சம் யூனோ சைக்கிள் வீல்ஸ் வித் சம் ஆஸ்டர்ஸ் அண்ட் ரோசஸ். ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹியர் இஸ் தி மெயின் என்ட்ரன்ஸ் வேர் த பிரைட் அண்ட் த க்ரூம் யூனோ என்டர்ஸ் அண்ட் தி வாக் டு த ஸ்டேஜ். ஸோ ஹியர் இஸ் திஸ் என்ட்ரன்ஸ். அண்ட் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கே தெரியும் நடந்துட்டு இருக்கு. A discussion with the client and choreographer. So அதுக்காக தான் நம்ம முன்னாடியே வந்திருக்கோம். எஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அண்ட் காட் ஓவர். ஸோ நம்ம வந்து ஒரு தேங்க் பண்ணி முடிச்சிடலாம் நினைக்கிறேன். சங்கீத் ஃப்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா? ஒரு சங்கீத்ல என்னலாம் பண்ணலாம் இல்ல அதுதான் நீங்க பண்ண போறீங்க. டெக்கரேஷன் ஃபுல்லா பண்ணிட்டேன் நானு. Okay then probably since I've shared a lot in my previous lives about சங்கீத் இந்த லைவ்ல நான் ஷேர் பண்ணல. நான் ஃபியூச்சர் லைவ்ல ஷேர் பண்றேன். கொஞ்சம் ஷேர் பண்றேன். எஸ் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் எப்பயுமே வந்து எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் வி டூ சம்திங் லைக் யூனோ டேபிள் கேம்ஸ். அது எதுக்காக நாங்கள் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சங்கீதா இருக்கட்டும் இல்லை பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும் அது வந்து யூனோ டசன்ட் மேட்டர். இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்திருக்காங்க சீக்கிரம் வந்துட்டாங்க அவங்க வந்துட்டு அவங்க உட்காந்துருக்காங்க சும்மா ஐயோ போர் அடிக்கிறதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்காக ஒரு கண்டுபிடிச்ச ஒரு கான்செப்ட் தான் நாங்கள் வந்து டேபிள் கேம்ஸ்னு ஒன்று பண்ணுறது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சங்கீதத்தில் வந்து எல்லாமே ரொம்ப சீக்கிரமும் வருவாங்கலாம் சொல்ல முடியாது. தென் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க சீக்கிரம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த விஷயம் பண்ணுவோம். அண்ட் வி ஹாவ் ஆர் ட்ரைனிங் ஆல்சோ லம்போஹியோ. ஸோ இந்த மாதிரி எங்களோட ட்ரைனிஸும் வராங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் தட் வில் யூனோ ரியலி பில்ட் வெரி குட் ரேப்போன்னு சொல்லுவோம். எப்பயுமே நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் அதுதான். ஸோ அது நம்ம கிளைண்ட்ஸ்குள்ள வந்து நல்ல ஒரு ரேப்போ பில்ட் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்டேஜில் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது அவங்கள கூப்பிட்டே நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அந்த ஒரு கான்செப்ட்ல தான். பட் அது மட்டும் இல்லை நம்ம எல்லாரையும் வந்து அந்த டைம்ல வந்து என்கேஜ் பண்ண முடியலனாலுமே யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வராங்க போர் அடிச்சு உட்காந்துருப்பாங்க அவங்கெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் விளையாட வைப்போம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோலி அண்ட் ஸ்லோலி ஒன்ஸ் என்ன 80% ஆஃப் த க்ரௌட் கம்ஸ் நாங்கள் வந்து இன்வைட் பண்ணுவோம். லைக் அஃபிஷியல் வெல்கம் கொடுப்போம். அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைட் அண்ட் க்ரூம் ஒரு நல்ல ஒரு என்ட்ரியோட வருவாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து என்ட்ரி பிளான் பண்ணாதவங்களுக்கு நாங்கள் இம்ப்ரோம்ட்டிவாக நாங்கள் நிறைய என்ட்ரிஸ் வந்து டிஃப்ரெண்டாக பிளான் பண்ணி கொடுப்போம். ஸோ இன்கேஸ் லைக் இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா தே ஹவ் பிளான் ஃபார் ரிக்ஷா
என்ட்ரி. பட் ரிக்ஷா என்ட்ரியோடு நாங்கள் வந்து என்ன சொல்லியிருந்தோம், டான்ஸோட சேர்த்து கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நாங்கள் இப்போ உள்ள போயிட்டு நாங்கள் எந்த அளவுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ஷா என்ட்ரியில் அப்புறம் பைரோஸோட உள்ளே வந்து வர போகிறாங்க. ஸோ அது வந்து பேசிக்காக நம்ம பண்ணுற ஒரு விஷயம், அதாவது ஒரு என்ட்ரி கொடுத்து அவங்க வந்து வெல்கம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களை உட்கார வைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபீஷியலாக நாங்கள் வந்து வெல்கம் பண்ணி எல்லாரையும் வந்து ஒரு ஐஸ் பிரேக்கரோட நல்ல ஒரு எனர்ஜியோட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா சங்கீத் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சங்கீதத்தில் பண்ணும்போது நம்ம மக்களோட வந்து ஒரு கனெக்ட் வரும், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து மக்களோட நல்ல ஒரு கனெக்ட் வரும் என்டையர் ஆடியன்ஸோட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் நாங்கள் வந்து எப்படி நாங்கள் கூப்பிட ஆரம்பிப்போனோம் அந்த பல்ஸ் ஏற்ற மாதிரி. சம்டைம்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேணும், ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆரம்பிப்போம். இன்கேஸ் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம், அதாவது டான்ஸர்ஸ் அதாவது எக்ஸ்டர்னல் டான்ஸர்ஸ் வச்சு பண்ணலாம், இல்லைனா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை கசின்ஸ்லாம் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களை கூப்பிட்டு பண்ண வைக்கலாம். ஸோ இது மாதிரி ரெண்டு விதமாக நாங்கள் பிரிப்போம். ஸோ இன்கேஸ் லைக் இந்த இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் டான்ஸஸே கிடையாது, ஏன்னா இவங்களே வந்து நிறைய டான்ஸஸ்லாம் வச்சிருக்காங்க அண்ட் தே ப்ராக்டிஸ் ஃபார் நியர்லி 15 டேஸ் ரொம்ப நிறைய எஃபோர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அது மாதிரி இருந்தாங்கன்னா நாங்கள் அவங்களோட டான்ஸ் வச்சு ஒரு நல்ல வெல்கம் டான்ஸ் வச்சு ஆரம்பிச்சு பிரைட் அண்ட் க்ரூமை வந்து நம்ம வந்து இங்கே எங்கேயாவது ஒரு அழகான ஒரு சோஃபா மாதிரி அரேஞ்ச் பண்ணாங்க, அங்கே அந்த மாதிரி உட்கார வச்சு அவங்களுக்கான ஒரு அழகான ஒரு பார்ட்டி மாதிரி தான் இது. ஸோ அவங்கள வந்து மையப்படுத்தி தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அந்த வெல்கம் டான்ஸ் முடிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் போகும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன இப்போ பிரைட் அண்ட் க்ரூமோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன், அவங்க கூட வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு இன்ட்ராக்ஷன். ஸோ ஸோ தட் தே கேன் யூ நோ டெல் மோர் அபவுட் தி பிரைட் அண்ட் க்ரூம் பிகாஸ் அவங்களோட லைஃப் வந்து மோர்லி மோஸ்ட்லி அவங்க தான் வந்து ஸ்னீக் பீக் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நாங்கள் வந்து ஒரு கேம் வச்சு ஆரம்பிப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பில்ட் வெரி குட் ரேப்போ அண்ட் பாண்டிங் அமங்ஸ்ட் அஸ் அண்ட் ஆல்சோ இன்னும் இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து இங்கே வந்து ஒரு இவெண்ட் எம்சியாக நாங்கள் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஒரு கனெக்டை வந்து பில்ட் பண்ணுறதே அந்த ஒரு ஸ்பீச்சாக இருக்கட்டும் ஒரு கேமாக இருக்கட்டும் அதெல்லாம் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கனெக்டை பில்ட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் சீக்வன்சஸ் போயிட்டு இருக்கும். அந்த டான்ஸ் சீக்வன்சஸை எப்படி நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் ஃப்ளோவில் கொண்டு போகிறதுங்கிறது தான் எம்சியோட கையில் இருக்குது. இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து போரிங்காக இருக்குது, ஒரு டான்ஸ் வந்து போரிங்காக இருக்குது அப்படின்னா டக்குனு ஒரு கேமை போட்டு அதுக்கு வந்து அந்த அதை வந்து ஸ்பீடப் பண்ணணும், அந்த எனர்ஜியை பில்ட் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம வந்து எப்படி வந்து குவிக்காக அந்த ஆன் த ஸ்பாட்டில் நம்ம திங்க் பண்ணுறோங்கிறது தான் சங்கீத்தில். சங்கீத் மட்டும் இல்லை மோஸ்ட்லி எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலுமே நம்ம ஆன் த ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம திங்க் பண்ணுவோம் அண்ட் அந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்து திங்க் பண்ணி பண்ணுறதுல தான் இருக்குது எம்சியோட ஸ்பான்டேனிட்டி அண்ட் எம்சியோடைய என்ன சொல்கிறது அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லலாம். அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சங்கீத்தில் வந்து ஃபைனலாக நம்ம முடிக்கும் போது கண்டிப்பாக சங்கீத்னு ஐ ஷுட் பி டான்ஸ். ஸோ டான்ஸ் இல்லாமல் எந்த ஒரு சங்கீதம் கிடையாது. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக டிஜேங்கிற ஒரு விஷயம் வந்து சங்கீத்தில் இட் இஸ் அ மஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள் ஆங்கர் இல்லைன்னா கூட நாங்கள் டிஜே தான் சஜஸ்ட் பண்ணுவோம் எப்பயுமே நாங்கள் சங்கீத்துக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் டிஜே முடிச்சு டிஜே ஃப்ளோரை இனிஷியேட் பண்ணி அங்கே வந்து நாங்கள் எம்சி எங்களோட கம்ப்ளீட் இன்வால்மெண்ட் இருக்கும் டிஜே ஃப்ளோரை இனிஷியேட் பண்ணி அவங்கள ஆட வச்சு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபன் அந்த பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் அண்ட் அந்த என்ன சொல்ற மெமரிஸ் மெயினாக அந்த மெமரிஸ் பில்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே அந்த சங்கீத் வந்து ரொம்ப அழகாக டான்ஸோடு முடிக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். ஸோ அந்த டான்ஸை இனிஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இட்ஸ் கோன் பி டின்னர். ஆஃப்கோர்ஸ் அந்த டான்ஸ் இனிஷியேட் பண்ணுற டைம்ல நாங்கள் டின்னர் பண்ணுவோம். பட் தென் இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து இப்போ பிரைட் அந்த க்ரூமை வந்து நாங்கள் அவங்களுக்கான ஒரு கேம்ஸை வந்து உருவாக்குற ஒரு தருணம் தான். அது கேம்ஸ்னா கேம்ஸ் மாதிரி இருக்காது, பட் மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷனல் ஒரு பாண்டிங் ஒரு மீன்ஸ் என்ன சொல்றது அவங்களுக்குள்ள ஒரு எமோஷனல் பாண்டிங் எப்படி இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து மக்களுக்கு அதாவது மக்களாகி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிவிக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக நாங்கள் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் வந்து எப்பயுமே ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வே ஆஃப் ஏதோ ஸ்டீரியோடைபிக் தாட்ஸ் இருக்கும், அவங்க வந்து எங்கேயோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தென் சம்டைம்ஸ் தட் வில் நாட் ஒர்க் அவுட் ஃபார் த க்ரௌட் தே ஹேவ். அவங்க க்ரௌட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, அவங்க க்ரௌட் வந்து வேறு ஏதோ எதிர்பார்க்குற மாதிரி இருப்பாங்க, ஒன்லி டான்ஸ் பியூர்லி டான்ஸ் டான்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத வந்து ஆங்கர்ஸ் ஆகிய நாங்கள் வந்து புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து மேஜிக்கலாக நடக்கும். நம்ம வந்து நினைக்கவே மாட்டோம் இவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருக்குது, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மூமெண்ட்ஸ் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் தென் இப்போ அவங்க கேட்குற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம்னா சம்டைம்ஸ் வந்து இட் மே நாட் ட்ரூ. ஸோ அந்த அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறது தான் வந்து ஆங்கர்ஸோட கையில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் யூனோ கிளைண்ட் வந்து ஒரு சொல்கிற விஷயத்தை அப்படியே பண்ணணுங்கிறது கிடையாது. நாங்கள் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இல்லை இந்த மாதிரி ஒர்க் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத நாங்கள் எடுத்து சொல்லணும். ஸோ தட் இஸ் அவர் யூஎஸ்பி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சங்கீத். ஓகே ஸோ தமிழ் எஸ் நந்தினி உங்களுக்காக நிறைய விஷயங்கள் சங்கீத் பற்றி ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது சங்கீத் பற்றி இல்லை இதில் பேசுனதுக்கு அப்புறமும் இல்லை சங்கீத்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய மொபைல் நம்பர் 9003087198.
நீங்கள் யூடியூப்ல இல்லை ஃபேஸ்புக்கில் எங்கே போய் எங்களை பற்றி சர்ச் பண்ணலாம். சென்னை ஈவெண்ட் எம்சிஸ், சென்னை ஈவெண்ட் என்டர்டெய்னர்ஸ், இல்லை எங்களோட நேம் தமிழரசன் கருணாகரன், இல்லை நந்தினி அரவிந்தன், எப்படி சர்ச் பண்ணாலும் எங்களை பற்றின வெப்சைட்ஸ் ஃபேஸ்புக் பேஜஸ் வரும். அங்கே எங்கே போனீங்கனாலும் ஃபேஸ்புக் ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால பர்டிகுலராக உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் வேணும், சங்கீத் பற்றி வேணும், பர்த்டே பார்ட்டி பற்றி வேணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் பிங்க் பண்ணலாம், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா இதை பற்றி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம், உங்களுக்கு என்ன டாப்பிக் வேணுமோ அதை பற்றி. ஸோ அந்த வகையில் இன்றைக்கான டாபிக் சங்கீத். ஏன்னா சங்கீதோட பேக்ரவுண்ட்லேருந்து உங்கள்கிட்ட பண்ணுறோம் அப்படின்போது வி ஆர் வெரி ஹாப்பி. ஸோ உங்கள் ஃபேமிலியில் சங்கீத ஆர்கனைஸ் பண்ணணும், இல்லை நந்திரி சொன்னாமல் இந்த டெக்கரேஷன் ஆகட்டும், இல்லை வந்து வெல்கமிங்காக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணால் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறோம். வி ஆர் சங்கீத் ஆங்கர்ஸ், ஆங்கரிங் மட்டும் கிடையாது, உங்களுக்காக கம்ப்ளீட் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் தி சப்போர்ட் ஃப்ரம் அவர் இவெண்ட் மேனேஜர் ஆல் அதர் வெண்டர்ஸ். நந்தினி சொன்ன மாதிரி ஆங்கர்ஸ் அண்ட் டிஜேஸ் தே ஆர் மஸ்ட் ஃபார் எனி சங்கீத். அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் கார்னிவல் சார் எடுத்துகிட்டு வரலாம், நீங்கள் வந்து ஸ்டால் ஆக்டிவிட்டி போடலாம், டேட்டூ போடலாம், ஃபோட்டோ பூத் வைக்கலாம், இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னெல்லாம் விஷயங்கள் உங்களோட சங்கீதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது கான்டாக்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சிம்பிளாக சொன்ன சங்கீத்னா என்னென்னா உங்களுக்கு வெட்டிங், வெட்டிங்க்கு முன்னாள் ரிசப்ஷன், அதுக்கு ஒன் ஆர் டூ டேஸ் மாதிரி சங்கீத் வைப்பாங்க. அந்த ரெண்டு சைடும் இன்லா சைடு, அதாவது பிரைட் சைட் க்ரூம் சைடு, ரெண்டு பேருமே நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்காக சங்கீத். ஏன்னா ரிசப்ஷன் வந்து எல்லாருக்குமே அந்த பொறுமை இருக்காது, எல்லாருமே அந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் நம்ம சடங்கு சம்பிரதாயத்தில் பிஸியாக இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரு ஃபன் வேணும், இன்றைக்கி வந்து இன்றைக்கி சுச்சுவேஷனில் டான்ஸ் வேணும், பாட்டு வேணும், கேம்ஸ் வேணும் அப்படின்போது குறிப்பிட்ட ஒரு ஆடியன்ஸை மட்டும் கூப்பிட்டு ஒரு 100 to 150 பீப்பிள் மட்டும், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு நடத்துறது தான் சங்கீத். ஸோ உங்கள் ஃபேமிலியில் அது மாதிரி வெட்டிங் இருக்குது அப்படின்னா சங்கீத் பற்றி என்னென்ன ஐடியா இல்லைனா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் அனுப்பிச்சிருக்கேன் இந்த வீடியோஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் படிச்சு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அப்படி சங்கீத் ஆர்கனைஸ் பண்ணும்போது கேன் காண்டாக்ட் அஸ். ஒன்ஸ் அகேன் அவர் மொபைல் நம்பர் 9003087198. தேங்க் யூ ஸோ மச். திஸ் இஸ் எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப் அலாங் வித் லேம்போ. லேம்போ இப்போ நிறைய பேசலாம், ஏன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சங்கீத்க்கு அவர் கூப்பிட்டு வரோம். ஸோ இன்றைக்கு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக லேம்போ வந்து லைவ் வீடியோவோ இல்லைனா ரெக்கார்டட் வீடியோவோ ஷேர் பண்ண சொல்கிறோம். ஸோ தட் ஈ கேன் ஷேர் இஸ் லேர்னிங். இல்லைனா கண்டிப்பாக எங்களோட ட்ரைனிஸும் சரி நாங்கள் பண்ணுற லைவ்ல பேசுவாங்க. இப்போ வந்து அவர் இந்த செட்டப்பை பார்த்து பிரம்மாண்டத்தில் பூரிச்சு போய் இது என்னன்னு கேட்டார் என்கிட்ட, இது வந்து என்ன நிச்சயதார்த்தமா அப்படின்ற மாதிரி கேட்டார். அதனால தான் லம்போக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து அவர் அப்சர்வ் பண்ணிட்டு என்ன கற்றுக்கிட்டாருன்றத அவர் கண்டிப்பாக அவர் லைவ் பண்ணார். எங்கள் ட்ரைனிஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க, நாங்கள் சொல்லித்தர விஷயத்த தே ஹவ் ஆல் கான்ஃபிடன்ஸ் தே கேன் டூ இட் அஸ் அ லைவ். கண்டிப்பாக பண்ணணும் லம்போ லைவ் இன்னைக்கு இவெண்ட் முடிச்சுட்டு. ஸோ லம்போ வந்து பண்ணிட்டு பண்ணிடலாம்னா அப்படின்னு சொல்லிட்டாரு. That's it for now. We'll sign off now. We are here from Chennai Event MCs and Chennai Event Entertainers. Thank you. Have a good time. Bye-bye.